டேய் தம்பி, உன்னெல்லாம் தண்ணி இல்லாம குளிப்பாட்டி டவல் இல்லாம தோட்டி விட்டுருவேன். போடா குல்படி. உன்கிட்ட நான் சின்னத்திரை நடிகை ஜெயஸ்ரீ தற்கொலை முயற்சி. ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையுடன் இருக்கும் நடிகை ஜெயஸ்ரீ சீரியல் நடிகர் ஈஸ்வரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். நடிகர் ஈஸ்வருக்கும் சீரியல் நடிகை மகாலட்சுமிக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக தன்னையும் தன் குழந்தையும் அவர் கொடுமைப்படுத்துவதாக காவல்துறையிடம் புகார் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி அவர் மீது வரதட்சணை வழக்கம் தொடுத்திருந்தார் ஜெயஸ்ரீ. தொலைக்காட்சிகளிலும் இணையதளங்களிலும் பரபரப்பாக தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை பேசி வந்த நடிகை ஜெயஸ்ரீ தன்னுடைய வீட்டில் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அது மட்டுமின்றி அவருடைய தோழி நடிகை ரேஷ்மாவிற்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியுள்ளார். அதில் தன்னுடைய மகளை பார்த்துக் கொள்ளுமாறு வேண்டுகோளும் விடுத்துள்ளார். நடிகை ஜெயஸ்ரீ நடிகை ரேஷ்மாவிற்கு அனுப்பிய வாய்ஸ் நோட். ஹாய் ரேஷ், ஐ டோன்ட் நோ, ஐம் ஆல் டிப்ரெஸ்ட். எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஐ ஃபீல் சோ வர்த்லெஸ் ரேஷ். ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் எனி மோர். This voice text is just to thank you for all the support that you have been giving me these days. And romba romba support kudutha enakku. You said you kalambiva en kuda thanguvai, I'll take care of you appadina. En akka engitta endha alavukku pesuvaalo andha alavukku nee engitta pesina. Thank you so much. Love you kanna, love you so much dear. தேங்க்ஸ் ஃபார் பீங் தேர். முடிஞ்சா அப்பப்போ நன்னுவாக பார்த்துக்கோ, சரியா? இட்ஸ் இட்ஸ் அ குட் பை மெசேஜ் ரேஷ், பாய். நான் மிகவும் அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளேன். எனக்கு இதற்கு மேல் வாழ பிடிக்கவில்லை. எனக்கு கஷ்ட காலங்களில் நீ செய்த உதவிக்கு என்னுடைய நன்றி. எனக்கு பாசமாக ஒரு சகோதரி மாதிரி நிறைய உதவிகள் செய்ய முன்வந்தாய். முடிந்தால் அப்பப்போ என்னுடைய மகளை பார்த்துக்கொள். இது ஒரு குட் பை மெசேஜ் என அவங்க சொல்லியிருக்காங்க. நீலாங்கரையில் ஒரு மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் நடிகை ஜெயஸ்ரீ என்று சொல்லப்படுகிறது.